நீங்கள் கையிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் போட்டிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி லட்சியம் நீங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணிலே போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. 11 Vaguppu Manachelvangale. இனிய மாலை வணக்கம். இன்று உங்களுக்கு பார்க்கும் பாடத்தின் தலைப்பு இயல் 2 செய்யுள் அல்லது கவிதை பேழை திருமலை முருகன் பல்லு என்ற செய்யுள் உங்களுக்கு நடத்த உள்ளேன். இப்போ திருமலை முருகன் பல்லு, இந்த பல்லு என்பது 96 வகை சிற்றங்கள் ஒன்றாகும். திருமலை என்பது முருகன் நாம் விட்டிருக்கிறார், அதை பற்றி நாம் பார்க்கின்றோமா? இதில் உழவர் உழைத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பல்லு. நான் சொந்தேன், அதாவது இது முழுக்க முழுக்க பல் என்பது தன்னுடைய உழவுத்துறையினுடைய சிறப்பு தான். அதாவது இது ரெண்டு சொல்லுவாங்க, வடகரை நாடு தென்கரை நாடு, வடகரை நாடு தென்கரை நாடு, இந்த இரண்டு நாட்டினுடைய பலத்தை பற்றி கூறுவதுதான் திருமலை முருகன் பல். இப்போ வடகரை நாட்டில் வடகரை நாட்டினுடைய வளங்களை பற்றியும் பார்ப்போம். பறவைகள், வண்டுகள், மீன்கள், முத்துகள், சங்குகள் அனைத்தும் அழகாக ஆற்றங்கரையில் துள்ளி விளையாடி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட அழகான மலைகளில் முருகன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் திருமலை முருகன் பல்லு. தென்கரை நாடுன்னு பார்த்தா அங்கு குற்றாலம் பார்த்துருப்பீங்க, குற்றாலநாத ஈஸ்வரன், அந்த ஆசிரியர் திரிகுடராசப்ப கவிராயர், பார்க்கலாமா? பல்லு சிற்றிலக்கியத்தின் அப்போ மொத்தம் 96 வகையான சிற்றிலக்கியம் உட்கோளாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லுனா பல்லர், பல்லர் யாருன்னா ஒரு உழவர், வகையை எண்ண முடியாது. என்ன சொல்கிறார் ஆசிரியர், நெல்லினுடைய வகையை நாம் எண்ணினாலும் ஆனால் பல்லினுடைய வகையை நாம் எண்ண முடியாது, அந்த அளவுக்கு சிறப்புக்குரியதுதான் பல்லு இலக்கியம். வேளாண்மை என்பது மிக முக்கியமான, நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு உணவு என்பது வேளாண்மை தருகின்ற ஒரு வரப்பிரசாதம். இலக்கியமாக பல்லு, இதில் முழுக்க முழுக்க உழவு செய்கின்ற தொழில்தான் நமக்கு பாடப்பகுதி. அரி என்பது மிக சிறப்புக்குரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குவதுதான் திருமலை முருகன் பல்லு. இப்போ நூல்வெளி திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு எல்லாமே சென்றிருப்பீங்க. குற்றாலம் மிக அழகான ஒரு அருவி, அங்கு யாருன்னா நம்முடைய குற்றாலநாத ஈஸ்வரர் அங்கு அமர்ந்திருப்பார். அருகில் உள்ளது பண்புலி பட்டணம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் பல வகையான செல்வங்கள் என்றும் அழைக்கப்படும். இங்குள்ள சிறு குன்றின் பெயர்தான் திருமலை. அங்குள்ள சிறிய குன்றுக்கு தான் திருமலை என்ப இரண்டாக பிரிப்பாங்க, வடகரை நாடு தென்கரை நாடு. வடகரில் முருகன் பெருமாள், தென்கரை நம்முடைய சிவன். சிவன் குன்றின் மேலுள்ள முருகக் கடவுளை பாட்டுடைய தலைவராக கொண்டும் பாடப்பட்டுள்ளது. அப்போ திருமலை யாருடைய தலைவர்னா முருகன். இந்நூலில் கலித்துறைங்க, கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய மொத்தம் 3 பாக்கள், கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளது தன்னுடைய நூல். பல்லிசை என்றும் திருமலை அதிபர் பல்லு எனவும் வழங்கப்பட்டு வருகிறது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவரின் காலம்
பதினெட்டாம் நூற்றாண்டு என்பதுதான் பெரியவன் கவிராயனுடைய நூல் குறிப்பு. அடுத்து நம்ம பாடல் பார்க்கலாமா? இப்போ நம்ம பல்லு ரெண்டு வளங்கள், வடகரை நாடு தென்கரை நாடு. வடகரை நாட்டு வளங்கள் பார்க்க போகிறோம். வடகரையில் திருமலை மலைகளில் நம்முடைய முருகப்பெருமான் அமர்ந்து கொண்டு காட்சியளிக்கிறார். காலமா மலரில் ஆரளி இந்துளம் பாடும், மடை இடங்கனி பந்துளம் ஆடும், சலச வாவில் செங்கையல் பாயும், தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும், குளமின் நார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை ஏற்பவர் செய்யென செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன்னா முருகன். முருகன் சேவகன் புகழ் வட ஆறி நாடெங்கள் நாடே என்று கூறுகிறார். இப்போ பாருங்க, பொருளை பாருங்க. மலரில் ஆரளி, இப்போ ஆறுனா வண்டு, இப்போ ஆறுனா வண்டு. இந்துளம், இந்துளம் என்பதுனா ஒரு வகையான பண், பண்ணா இசை. பாடும் மடை இடங்கனி, இடங்கனி என்பது சங்கிலி, இடங்கனா சங்கிலி. வந்துளம், உளம் என்பது உள்ளான் என்ற பறவை, உள்ளான் என்ற பறவை. ஆடும் சலச வாயில், சலச வாயில்னா நம்முடைய தாமரை தடாகம், தாமரை தடாகம் குறிப்பிடுத்துங்க. சலச வாயில்னா தாமரை குளங்கள் அல்லது தாமரை தடாகம். செங்கயல்னா கயல்னா மீன், அதாவது செழுமையான வளர்ச்சி பொருந்த மீன்கள். பாயும் தரளம் முத்து, ஈன்ற வெண்ணா சங்கு. சங்கையல் அதாவது இங்கே தரளம்னா சங்கு, வெண்ணா முத்து. மேயும் குளமின்னார், மின்னார்னா பெண்கள், அந்த நாட்டில் வாழ்கின்ற அழகான பெண்கள். மின்னார் மழை பெய்யென பெய்யும், குடங்கை, குடங்கன யார்னா முனிவர், குடங்கன முனிவர். ஏற்பவர் செய்யென செய்யும், புலவர் போட்டும் திருமலை சேவகனா முருகன். புகழ் வட ஆறி நாடெங்கள் நாடே. இப்போ பாடின பொருள் பாருங்க என்ன சொல்கிறான்னா, வடகரை நாட்டின வளங்கள். அந்த வடகர் நாட்டின் வளங்கள் பார்த்தா அழகான மலர்கள், அழகான மலைப்பகுதியில் அழகான செடிகளில் பல வகைய மலர்கள் மலர்ந்து காட்சியளிக்கின்றன. அப்போ அந்த மலர்களில் நறுமணம் வீசுகின்றன. நறுமணம் மட்டும் கிடையாது, அந்த மலர்களில் அழகான அளவுக்கு அதிகமான தேன்கள் அதில் இருக்கின்றன. அப்போ நறுமணமிக்க மலர்கள் தேன்கள் இதெல்லாம் இருக்கும்போது அங்கு வண்டுகள் சும்மா இருக்குமா? வண்டுகள் தன் உணவுக்காக, தன்னுடைய உணவுக்காக அந்த மலரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சூழ்ந்து கொண்டிருக்கும்போது அது பறந்து பறந்து வரும்போது இந்துளம், அந்த வண்டுகள் தன்னுடைய தேனை அளவுக்கு அதிகமாக ரசித்து ருசித்து உண்ணுகின்றது. உண்ணும்போது அது கொஞ்சம் மயக்கம், கொஞ்சம் மயக்கமாக இருக்கும்போது அந்த இந்துளம் அது தன்னுடைய ஒரு வகையின் பண்பகை ரிங்காரம் விட்டு தன் இசையோடு ஆடி பாடுகிறது அந்த பறவைகள். மடை இடங்கண்ணி வந்துள்ளம் ஆடும், இப்போ இடங்கண்ணி சொன்ன சங்கிலி. இப்போ அந்த வண்டுகள் ரிங்காரமிட்டு ஓசை எழுப்பும்போது அந்த பக்கத்தில் உள்ள பறவைகள் தன்னுடைய வேகமாக விரைந்து வருகிறது. இது வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்க்கால், அந்த வாய்க்காலில் மதகுனா பார்த்துருப்பீங்க அந்த தடுப்பு. அப்போ அந்த மீனை உண்ணுவதற்கு, அந்த மீனானது அந்த பறவை மீனை உண்ணுவதற்காக வேகமாக விரைந்து வருகிறது. அதான் மடக்கண்ணா நம்முடைய அந்த சங்கிலி. அந்த வாய்க்கால் நடுவில் ஒரு பெரிய மதகு ஒன்று இருக்கு, மதகுனா நம்முடைய தடுப்பு. அந்த மதகு பக்கத்தில் பெரிய சங்கிலியால் கட்டப்பட்டு அதன் மேல் மீன்கள் நான் அது இருக்கின்றன. அப்போ அப்படிப்பட்ட சங்கிலியால் கட்டப்பட்ட மீன்களை தான் உண்ணுவதற்காக, நான் உண்ணுவதற்காக அங்குள்ள பறவைகள், அந்த பறவைனா உள்ளான், உள்ளான பறவை, அந்த மீனை கொத்தி உண்ணுவதற்காக அந்த பறவைகள் ஆடி பாடி சந்தோஷமாக அந்த சங்கிலி மேல் அமர்ந்து கொண்டு காட்சியளிக்கிறது. அதுதான் முடிஞ்சு பச்சா
சல சத ஆடும். அப்ப அந்த உள்ளான் என்ற பறவையானே சங்கிலி மேல் அமர்ந்து தான் எதிர்பார்த்த மீனை உண்வதற்காக ஆடி பாடி சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறது. சலச வாயில் செங்கையல். இப்ப சலச வாயில்னா தாமரை தடாகம். அந்த தாமரை தடாகம்னா அங்கு தாமரை குளங்கள் அழகாக மலர்ந்து காட்சி அளிக்கின்றன. அந்த தாமரை குளங்களில் செங்கையல் பல வகையான மீன்கள் அங்கு துள்ளி குதித்து அங்குள்ளது. அங்கு தாமரை குளத்தில் பல வகையான மீன்கள் துள்ளி குதித்து சந்தோஷமாக ஆடி பாடி மன மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. செங்கையல் பாயும் தரளம். அந்த அந்த தாமரை குளத்தினுடைய மீன்கள் ஆடியும் பாடியும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கும்போது அதனுடைய ஆற்றங்கரையில் அந்த குளங்களில் அழகான அந்த மீன்கள் தொப் தொப் என்று விழும்போது அங்குள்ள வெண் சங்குகளும் அதற்கு முத்துகளும் அழகாக காட்சி அளித்து கொண்டிருக்கிற அதனுடைய முத்து சங்கு என்பது அந்த வடகர் நாட்டினுடைய மிகப்பெரிய செல்வங்கள். தரளம் ஈன்ற வெண் சங்கையல். அப்ப அந்த அந்த குளத்தில் மீன் மட்டும் கிடையாது, சங்கும் முத்துகளும் மிக அழகான காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. குளமின்னார் மழை. வடகரை நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குலப்பெண்கள், அந்த பெண்கள் மிகவும் தெய்வீக தன்மை கொண்டவர், அந்த நாட்டில் ஒரு நாடு வேளாண்மை செய்வதற்கு மழை மிக மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் அறிந்த செய்தி. அங்கே சொல்கிறார் தன்னுடைய அந்த நாட்டில் மின்னான பெண்கள், மழை பெய்ய வேண்டும் என்று கடவுளை வேண்டினால் மழை பெய்யும். அப்ப பெண்கள் மழை வேண்டும் என்று வேண்டினால் மழை பெய்யும் என்று ஆசிரியர் கூறுகிறார் பெரியவன் கவிராயர். குடங்கை ஏற்பவர். அங்குள்ள முனியவர் தன்னுடைய பசிக்காக உணவுக்காக கை ஏந்தி இறந்து மக்கள் கொடுக்கின்ற உணவை வாங்கி உட்கொண்டு தன் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த அந்த முனியவர் சொல்லுகின்ற வார்த்தை மெய்னா உண்மை. அப்ப மக்கள் நம்பி வாழ்கின்ற முனிவர் அவர் சொல்லுகின்ற வார்த்தை எப்பயுமே பொய் என்பதை இருக்காது, மெய் உணர்தல் உண்மை மட்டும்தான் அவர் பேசுவார் என்று சொல்கிறார் முனிவர். புலவர் போட்டும் திருமலை சேவகன். இப்படிப்பட்ட வடகரை நாட்டில் அந்த திருமலையில் புலவர்கள் அனைவரும் தன் தமிழ் மொழியால் போற்றி பாடும் மிகப்பெரிய கடவுள் முருகப்பெருமாள் திருமலையில் வீற்றிருக்கிறார் என்று சொல்வதுதான் வடகரை நாட்டினுடைய வளங்கள். அடுத்து பார்ப்போம் தென்கரை நாடு. இப்ப தென்கரை நாடு வளரும் காவில் முகில் தொகை ஏறும் பொன் மாடம் எங்கும் அயிர்புகை நாரும் குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும் அழி உலாம் கொன்றை சூடும் குற்றாள தென் ஐயன் தென்னாரி நாடெங்கள் நாடே. இப்போ பாருங்க தென்கரை நாடு இங்கே யார்னா நம்முடைய குற்றால ஈஸ்வர சிவபெருமான். வளரும் காவில். இப்ப கா என்பது நம்முடைய காடு, முகில் என்பது மேகம், முகில்னா மேகம், நாரும் என்பது கானா காடு, முகில் என்பதுனா முகில்னா நம்முடைய மேகங்கள், நாரும் என்பதுனா நறுமணம், மஞ்சை என்பது மயில், கொண்டலும். அப்ப கொண்டலும் என்பது நாம் வாழ்கின்ற இடம் பறவைகளும், மண்டல் என்பது உலகம், மண்டல்னா உலகம். அதுக்கடுத்து இளமின்னார் பொன்னரங்கில். அப்ப அங்குள்ள அரங்கில பெண்கள் ஆடி பாடி மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஏந்தி வாயு தரங்கம் வெடிக்கும் அழி உலாம். இப்ப அழி உலாம் கொன்றை சூடும் குற்றாள. கவனிங்க, வளரும் காவில். இப்ப தென்கரை நாட்டில் வளமான அந்த நாடுகளில் காடுகள் அதாவது கானகம் சோலைகள். அப்ப
தென்கர நாட்டில் அழகான வளர்ந்த சோலைகளில் அந்த சோலையினுடைய மேல் பகுதியில் அந்த மேகங்கள் சூழ்ந்து கொண்டு செல்கிறது. பொன் மாடம் எங்கும். அப்போ அந்த அங்குள்ள சோலைகளில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு செல்லும்போது பார்ப்பதற்கு கருமேகம் அழகாக காட்சியளிக்கின்றன. பொன் மாடம் எங்கும் அகிர் புகை. அகில் என்பது நம்முடைய வாசனை திரவியம். அங்குள்ள எங்கன்னா தென்கரை நாட்டில் மிகப்பெரிய பொன்னாலான மாட மாளிகை அரண்மனைகள் அனைத்தும் பார்ப்பதற்கே மிகவும் அழகான காட்சி அளிக்கும் என்று கூறுகிறார் நம்முடைய பெரியவன் கவிராயர். அந்த மாட மாளிகைகளில் அகில் புகையால் சந்தனம் வாசனை திரவியங்கள் அனைத்தும் நறுமணம் நாறுனா நறுமணம் வீசப்படுகிறது. அங்குள்ள மக்கள் மிகவும் நறுமணத்தோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குளிரும் மஞ்சையும் கொண்டம்னா பறவை. அந்த தென்கரை நாடு மிகவும் தென்றல் காற்று வீசி குளிர்ந்த மலைப்பகுதியில் மக்கள் குளிர்ச்சியாக சந்தோஷமாக குளிர்ந்த காற்றோடு இன்பமயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அங்குள்ள மக்கள். அங்குள்ள மஞ்சனா மயிலும் பறவைகளும் அங்கு கார்மேகம் சூழ்ந்து செல்லும் போது மழை வரும் என்பது நமக்கு அறிந்த செய்தி. அங்கு மஞ்சளும் மயில்களும் பறவைகளும் அங்கு கார்மேகம் சூழ்ந்து செல்லும் அளவுக்கு அங்கு காட்சியளிக்கின்றன. கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். அங்கு தென்கரை நாட்டில் அங்கு வாழ்கின்ற மன்னன் தன்னுடைய நாட்டை சீரும் சிறப்புமாக மக்களையும் அந்த நாட்டுடைய வளங்களையும் தன்னுடைய கண் இமைப்பொழுதில் வைத்து தன் நாட்டையே சிறப்பாக காத்து கொண்டிருக்கின்றான் அந்த தென்கரை நாட்டினுடைய மன்னன். இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும். அந்த தென்கரை நாட்டில் மிகப்பெரிய அரங்கு, அதாவது அங்குடைய நாட்டிய அரங்கம் இருக்கும். அங்கே அரங்கேற்றம் செய்வாங்க நாட்டியம். அங்கே அழகழகான பெண்கள் தன்னுடைய அழகான ஒப்பனையை செய்து கொண்டு அங்கே பொன்னாலான நாட்டிய மேடையில் அரங்கத்தில் தன்னுடைய நடனம் ஆடி அவங்களுடைய திறமைகள் வெளிக்காட்டுகிறார்கள். மக்கள் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். இளமின் பொன்னரங்கில் நடிக்கும். முத்து ஏந்தி வாய் தரங்கம் வெடிக்கும். அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள அழகான ஆற்றங்கரை அங்குள்ள அழகான அதனுடைய அருவிகள் வேகம் அங்குள்ளது. இப்போ பாருங்கள், ஏந்தி வாயினா அளவுக்கு அதிகமான அலை, பாருங்க தரங்கம்னா அலை. அப்போ தென்கரை நாட்டில் அலைகள் அங்குள்ள ஆறுகள் என்ன பண்ணும், அலைகள் அளவுக்கு அதிகமாக அடிக்கும்போது அந்த அலைகள் கூட முத்து, அதாவது விளைவு இந்த முத்துகள் வேகமாக கரையில், அதாவது அலைகள் மிக வேகமாக அடிக்கும்போது அந்த அலைகள் கூட வருகின்ற முத்தானது கரையை வேகமாக மோதும்போது அந்த முத்துக்கள் வெடிக்க ஆரம்பிக்கின்றன. வெடிக்கும் அழி உளம் கொன்றை சூடும் குற்றால. இப்படிப்பட்ட கொன்றை மலர், இப்படிப்பட்ட அழகான அதனுடைய குளங்களில் ஆறுகளில் கொன்றை மலரானது சூழ்ந்து நறுமணம் காட்சியளிக்கின்ற இப்படிப்பட்ட தன்னுடைய தென்கரை நாட்டில் குற்றாலம் நாட்டில் அழகான சிவபெருமான் வீற்றிருக்கிறார் என்பதை பற்றி தென்கரை நாட்டுவளத்தை நாம் இந்த பாடப்பதில் பார்த்தோம். அடுத்தபடியாக இப்போ வடகரை நாடு, நான் சொன்ன செய்தி உங்கள் சுருக்கமாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். வடகரை நாட்டில் மலரில் மொய்க்கும் வண்டுகள் இந்தளம் என்ற பண்ணை ரிங்காரமிட்டு பாடும். வண்டின் இசை கேட்டு வாய்க்காலில் மதுகளுக்கிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் மீனை பிடித்து உண்பருக்காக வந்த உள்ளான் பறவை வாளை ஆட்டி கொண்டு அமர்ந்திருக்கும். தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும். முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பரவி காணப்படும். மின்னலை ஒத்த பெண்கள் பெய்யென்றால் மழை பெய்யும். உள்ளங்கை ஏந்து இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் மெய்யாகன உண்மையாகும்.
இத்தன்மை கொண்ட திருமலையில் புலவர்கள் போற்றுகின்ற திருமலை சேவகனா முருகன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் என்று புலவர் பாடுகிறார்கள். அடுத்தபடியாக பல்லுல தென்கரை நாடு, இதுதான் உடைய நாட்டு வளம் பார்த்துங்க. தென்கரை நாட்டில் நீண்டு வளர்ந்த சோலையில் மேக கூட்டங்கள் தங்கி செல்லும் இந்த நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகையின் நறுமணம் பரவிக்கொண்டே இருக்கும். இம்மாளிகைகளை மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும். செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டின் நீதி தவறாது காவல் காப்பர். இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பர். இங்குள்ள குளங்களில் அலைகள் முத்துக்களை ஏந்தி வரும். அவ்வலைகள் கரைகளில் மோதும் பொழுது முத்துக்கள் சிதறி வெடிக்கும். இத்தன்மை கொண்ட குற்றாலத்தில் வண்டுகள் மொய்க்கும். கொன்றை மலரை சூடிய தென்னாடுடைய சிவபெருமான், அதாவது தென்னாடுடைய சிவபெருமானே எந்நாட்டவருக்கும் இறைவாய் போற்று சொல்லுவோம் தெரியுமா. சிவபெருமானாகிய குற்றாலநாதர் வீற்றிருக்கின்றார் என்பதுதான் தென்கரை நாட்டினுடைய வளங்கள். இப்போ இலக்கண குறிப்பு பார்த்துங்க. செங்கயல் வெண்சங்கு என்பது பண்பு தொகை, ஏன்னா செம்மை குடல் கயல் பிரித்தால் மை வரும் பண்பு தொகைகள். அயிர்புகை ஆறாம் வேற்றுமை மஞ்சையும் கொண்டலும் என்னும்மை கொன்றை சூடு இரண்டாம் வேற்றுமை தொகை. இப்போ பாருங்கள் அது பகுபத உறுப்பினும் ஈன்ற ஈன் கூட்டல் இரு கூட்டல் ஆ, ஈன் பகுதி இரு இறந்த கால இடைநிலை, ஆ என்ன பெயரட்ச விகுதி. புணர்ச்சி பாருங்க, செங்கயல் பிரிப்போம் செம்மை கூட்டல் கயல். இப்போ நிலைமுழு மை இருக்கு அதுக்கு பெயர் ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கெட்டு. இப்போ இங்கே இங்கு வரணும், இங்கே இம் இருக்கு அந்த மெய் மாறுவதற்கு தான் முன்னின்று மெய் திரிதல் என்ற விதிப்படி செங்கல் என்று புணரும். மனச்செல்வங்களே, இன்று உங்களுக்கு பார்த்த செய்யுள் திருமலை முருகன் பல்லு. இதில் பார்த்தது முழுக்க முழுக்க 96 வகை சிற்றங்கள் ஒன்று பல்லு. இதில் இரண்டு பார்த்தோம், ஒன்று வடகரை நாடு தென்கரை நாடு. இதனுடைய நாட்டு வடகரில் நம்மளை முருகன் பெருமாள் வீற்றிருப்பார். தென்கரை நாட்டில் திருக்குற்றால சிவபெருமாள் அங்கு வீற்றிருப்பார். இந்த இரண்டு வளங்களையும் உங்களுக்கு நடித்துள்ளேன். நீங்கள் இதில் உள்ள பாடல் பொருள்களையும் இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி உறுப்பினர் அனைத்தும் படித்து எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணில போற்று கலைகள் யாவையும் கைவசம் பார்த்து பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணில் போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.